हाई दिस इज दुर्गा इनकी नम्बर पाकपो 11th स्टैंडर्ड मैक्स चैप्टर 2 बेसिक अलजीब्रा एक्सरसाइज 2.9 क्वेश्चन नंबर 9 वांगा क्वेश्चन कुल्ला रिसॉल्व द फॉलोइंग रैशनल एक्सप्रेशन इनटू पार्शियल फ्रैक्शन एक्स प्लस 12 डिवाइडेड बाय एक्स प्लस 1 द होल स्क्वायर एक्स माइनस 2 सो इधर पातींगा अबडीना இதை வந்து பார்த்த உடனே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன டைப்புன்றதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நமக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் லீனியர் ஃப்ராக்ஷன் வந்திருக்கு. ஸோ லீனியர் ஃபேக்டர் ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர் வந்தாலே டைப் 2 தான் இல்லையா. ஸோ இதை எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 12 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 2 எழுதிட்டு இப்போ இது வந்து நான் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா இதுலேருந்து நான் ஏன் எப்பவுமே எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கும். ஸோ இதை நான் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா பின்னு தான் எடுத்தாகணும். ஸோ பி வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்தேன்னா ஏக்கான ஃபேக்டராக நான் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 எடுத்துக்கணும். ஓகேவா. ஸோ ப்ளஸ் சி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 அவ்வளோதான். இப்போ வந்து வழக்கம் போல் நம்ம எல்சிஎம் பார்ப்போம். ஸோ எல்சிஎம் பண்ணும்போது ஏக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஆனால் இதில் ஹையஸ்ட் டிகிரினா 2. ஸோ இங்கே 1 தான் இருக்குது. அதனால் ஏவை எக்ஸ் ப்ளஸ் 1னாலையும் மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸ் மைனஸ் 2 ஆலையும் பண்ணணும். ஆனால் பியை வந்து ஹையஸ்ட் டிகிரியே இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 2 ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். சியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அதாவது இதோட ஹையஸ்ட் டிகிரி எதுவோ அதால் பண்ணால் மட்டுமே போதும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2, பி எக்ஸ் மைனஸ் 2, சி எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ரெண்டு டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரை மட்டும் வச்சு சம்மை நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 12 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் பி எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேரியபிளை ஜீரோ பண்ணிங்க அப்படின்னா தான் இன்னொரு வேரியபிளுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் ஈக்குவல் டு 2னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு டோட்டலாக இந்த டேர்ம் இப்போ ஜீரோ ஆச்சு அப்படின்னா டோட்டலாக ஏ டேர்மே நான் எடுக்க வேண்டாம். ஏன்னா எனி திங் மல்டிப்ளை வித் ஜீரோ இஸ் ஆல்சோ வே ஜீரோ. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதே இதில் பி டேர்மும் வந்து ஜீரோ ஆகிடும். அப்போ நான் பி டேர்மையும் எடுக்க வேண்டாம். அப்போது மிச்சம் இருக்கிறதுல மட்டும் நான் அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்றது சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்படி என்ன வரும்? இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் 12 விச் இஸ் ஈக்குவல் டு சி, இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் 2 ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ இங்கே பார்த்தோன்னா 2 ப்ளஸ் 1 3, 3 ஸ்கொயர் வந்து 9, அதே மாதிரி 2 ப்ளஸ் 12 வந்து 14. ஸோ 14 விச் இஸ் ஈக்குவல் டு 9C. எனக்கு தேவை சி மட்டும்தான். ஸோ 9 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ சி விச் இஸ் ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 9 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸுக்கு வந்து மைனஸ் 1 அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் 1னு பண்ணால் எனக்கு எது எதுலாம் ஜீரோ ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ மைனஸ் 1 பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் 1 பண்ணோன்னா நமக்கு ஏ டேர்ம் ஜீரோ ஆகிடும், அதாவது ஏல இருக்கிற இந்த இது ஜீரோ ஆகிடும். அப்போ டோட்டலாக ஏ எழுத வேண்டாம், சி டேர்மும் ஜீரோ ஆகிடும். ஸோ சி டேர்மும் எழுத வேண்டாம். அப்போ மிச்சம் இந்த பியிலையும் இங்கே இருக்கிறதுலையும் நம்ம எக்ஸோட வேல்யூவான அந்த மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 ப்ளஸ் 12 விச் இஸ் ஈக்குவல் டு பி, மைனஸ் 1 மைனஸ் 2னு போடணும். ஸோ மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 ஆகிடும். மைனஸ் 1 ப்ளஸ் 12 வந்து 11. ஸோ 11 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3B. அப்போ பி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11 டிவைடட் பை 3. ஸோ சிக்கான வேல்யூவும் தெரியும் நமக்கு, பிக்கான வேல்யூவும் தெரியும், ஆனால் ஏக்கான வேல்யூ தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே நம்மளால் இங்கே எந்த டேர்மையும் ஜீரோ ஆக்க முடியாது. ஸோ அதனால இப்போ மற்ற வேரியபிள்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேட் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸை வந்து ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை எந்த அளவுக்கு நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? ஏ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் பி எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டுத்தையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ அப்படியே இருக்கட்டும், எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வரும், மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் 1னால் பண்ணலாம், 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ், 1 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 2 அப்படின்னு வரும். ஸோ ப்ளஸ் பி அப்படியே இருக்கட்டும், ஸோ பி வந்து எக்ஸ் மைனஸ் 2 இருக்கும், ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எப்படி வரும்னா எக்ஸ் ப்ளஸ் 12 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ
x square minus 2x plus 6 வந்து minus x இன் வரும் minus x minus 2 plus b x minus 2 plus c x square plus 2x plus 1 இப்ப வந்து நம்ம உள்ள multiply பண்ணிக்கலாம் so உள்ள வந்து a வாலையும் again வந்து c வாலையும் multiply பண்ணும் அப்படினாம் x plus 12 which is equal to a into x square ax square minus ax minus 2a plus bx minus 2b plus cx square plus 2xc plus c அப்படின் வரும் இப்ப வந்து நீங்க இதில இருக்கிற வந்து x square term equate பண்ணலாம் இதில பார்த்தீங்கனா இதில ஒரு x square இருக்கு cக்கு ஒரு x square இருக்கு பட் நம்மளோட left hand sideல வந்து x square இல்ல அப்ப அது என்ன ஆகும் அப்படினா 0 னு ஆயிடும் left hand sideல x square இல்லாததுனால 0 equal to a plus c அப்படினு வந்து நிக்கும் நமக்கு ஓகேவா சோ 0 equal to a plus c னு வந்து நிக்கும் சோ இப்ப 0 equal to a plus c அப்படினு வரும்போது நமக்கு வந்து ஆல்ரெடி c ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் இங்க ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம வந்து இதில இப்ப முதல்ல c ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சோ c ஓட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அதாவது c 14 by 9 என்ற வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா 0 which is equal to a plus 14 divided by 9 அப்படினு வரும் எனக்கு a மட்டும் தான் தேவை சோ 14 minus by 9 வந்து அந்த சைடு கொண்டு போறனா அது மைனஸ் ஆயிடும் சோ அப்ப a which is equal to minus 14 by 9 அப்படினு ஆயிடும் சோ இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எல்லாத்தோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் c ஓட வேல்யூவும் தெரியும் b ஓட வேல்யூவும் தெரியும் a ஓட வேல்யூவும் தெரியும்ன்றதுனால சொல்யூஷன் நம்ம எழுதுமோச்சு minus 14 divided by x plus 1 minus 11 divided by 3 x plus 1 the whole square plus 14 divided by 9 divided by x minus 2 அப்படின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க thank you